ஏஎம்சின்னு சொல்றாங்கல்ல, ஒரு பெரிய தியேட்டர் செயின், அவங்கள்ட்ட மல்டிபிளெக்ஸ் அதிக கவுண்டர். ஸோ அதில் ஒன்றும் ஸ்க்ரீன் ஷேரிங்ல எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இத்தனை படங்கள் வந்தாலும் அவங்க ஷோ வச்சு அக்கோமடேட் பண்ணிக்குவாங்க. என்ன இப்ப வந்து ஒரு படம் வருது, இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு தெலுங்கு, ரெண்டு தெலுங்கு படம், ரெண்டு தமிழ் படம், அதுல ஒரு பெரிய ஹீரோ படம் பொழுது ஈஸியா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் துணிவு மட்டும் வருது இல்ல விஜய் சார் படம் மட்டும் வருது அப்படின்னா ஷோ கவுண்ட் வந்து அதிகம் விடும். யூஏஇல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் 800 ஷோக்கு மேல சல்ட்டா போடுவாங்க. அதுதான் அதுதான் வந்து ஒரே நாள்ல நிறைய படம் வந்துச்சுன்னா டிராபேக், அதுவும் பெரிய படம் மட்டும். ஓகே ஓகே ஓகே. அதிகம் விழுகிறது அப்படி ரெண்டு படம் ஒன்னாலாம் வந்துச்சுன்னா ஈக்குவல் ஸ்கிரீன் ஷேரிங் தான் வரும். ஈவன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அங்க நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டி இருக்கு பாத்தீங்களா, ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 சீட்ஸ் ஒரு பர் ஷோக்கு விழுகுது அப்படின்னா 5,000 இதுக்கும் 5,000 இதுக்குங்கிற மாதிரியே கூட அக்கோமடேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பெரிய படங்கள் வரும்போதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அதிக ஸ்கிரீன் விழுகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஈக்குவலாக எப்படி பண்ணலான்னு தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவாங்க. அது எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாலும் மோஸ்ட்லி மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் பண்ணுவாங்க. இப்போ பேசினவங்க கொஞ்சம் லிசனர் போயிருங்க, நிறைய ரெக்வஸ்ட் இருக்கு. ஆமாம், யாருக்கும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்க, பேசுவோம். இல்லை இப்போ அந்த பாட்டில் படத்தை மொத்தம் 6 சிங்கிள் இருக்குங்கிறாங்க. இப்போ இன்னும் 2 மந்த்ஸ் தான் இருக்குது ரிலீஸ்க்கு. நெக்ஸ்ட் வீக் ஏதோ 1 சிங்கிள் வரும்னு சொல்கிறாங்க வாய்ஸில். அதுக்கப்புறம் எப்படி ப்ரோ கரெக்டாக ரிலீஸ் பண்ண முடியுமா? ப்ரொமோஷன்லாம் அதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க படத்துக்கு. ஏன்னா கொஞ்சம் ஹைப்பு ஏற்றணும், அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரீச் கொண்டு போடணும். இதனால ரெண்டு விஷயம் இருக்கு. மேக்ஸிமம் டீசர் வாரிசு சொல்றேன், டிசம்பர் லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதான் எப்படி பண்ண போறாங்க? கரெக்டா இருக்குங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 மந்த்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அவங்க அப்படியே இப்போ சிங்கிள்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும், படத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஆஸ் பர் பிளான் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே போயிட்டு இருக்கும். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அவங்களும் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காங்களா? ஸோ ஆஸ் பர் பிளான்ல தான் இருக்காங்க, பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பக்காவும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வரும் கண்டிப்பாக பெரிய கிராண்டாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஹோட்டல்லே வச்சு முடிச்சுட்டாங்க மாஸ்டர். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இன்னும் இந்த இது வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஸ்டேடியமில் ஒரு பெருசாக இருக்கும் இருக்கும் இல்லை ப்ரோ? சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ பெரிய ஸ்க்ரீன்லாம் படம் போடும்போது வாரிசு 11 ரிலீஸ் ஆச்சுன்னா அது போடுவாங்க, செகண்டு துணிவு ரிலீஸ் ஆச்சுன்னா அதே ஸ்க்ரீன் எப்படி ப்ரோ போடுவாங்க? ஒரு தியேட்டர் எடுத்தீங்கன்னா சின்ன ஸ்க்ரீன் இருக்கும், பெரிய ஸ்க்ரீனும் இருக்கும், அது எப்படி பண்ணுவாங்க? இப்போ சின்ன ஸ்க்ரீன் எல்லாம் சேர்த்து ஒரு 1,000 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த காம்ப்ளெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி அந்த 1,000 சீட்ஸ் வந்து சே 500 ஷேர் ஆகிற மாதிரி தான் ஸ்க்ரீன் ஷெடியூல் போடுவாங்க. ஸோ எந்த வகையிலையும் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சுனாலும் இன்கேஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா ரெண்டு படத்துக்கும் ஈக்குவலாக தான் பிளான் பண்ணி தான் எல்லாருமே ஷெட்யூல் போடுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த படத்தோட இது ஆ சொல்லுங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்னா வராதா ப்ரோ? எப்படினாலும் போலீஸ் இருப்பாங்க, அது தாண்டி கூட நடக்கும் இல்லையா? அங்கே ஒன்று இங்கே ஒன்று எல்லாம் நடக்கத்தான் செய்யும், அது இல்லாமல் இருக்காது. அதுக்காக பயந்துட்டு எல்லாம் பண்ண மாட்டாங்க. ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அன்னைக்கு வரணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் பார்த்து தானே ஆகணும். ம், ஆமாம் மேம், ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஹலோ ப்ரோ, வாசன் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ.
நீங்க வாரிசு எடுத்தீங்கன்னா அந்த மேஷப் அதெல்லாம் உண்டா ப்ரோ? இருக்கும் ப்ரோ, கண்டிப்பா. லாஸ்ட் டைம் அந்த சாங்ஸ் எல்லாம் ஏதாவது போட்டீங்கன்னா எந்த ப்ரோ போடுவீங்க, எந்த சாங் போடுவீங்க உங்க ஃபேவரட்? சாங்ஸ் பாத்தீங்கன்னா என் ஃபேவரட் வந்து ஆள போறோம் தமிழன் தான். பட் சாங்ஸ் போற முடியுமான்னு தெரியல, டியூரேஷன் பாக்கணும், நம்ம மூவி டியூரேஷன் பாக்கணும், அதை பார்த்துதான் மேஷப் கண்டிப்பா இருக்கும். Okay. I mean, Volta release ஆனது ஏதாவது? அது அது ரீ ரிலீஸ் பண்ணாலும் அது பாப்போம் bro. இல்ல bro, டிசம்பர் 20 30 years of விஜய் சமருது, அதுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது? இல்ல அந்த மாதிரி நீங்க ஃபேன்ஸ் தான் வந்து அப்ரோச் பண்ணனும். நீங்க அது நேரா வந்து ஆபீஸ்ல தான் பேசணும். ஓகே ஓகே.